வணக்கம், நான் ராஜாமணி வின்சென்ட். மரியே வாழ்க. ஒரு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஃபாத்திமா மாதா திருவிழாவுக்கு தாம்பரம் நானும் என் கணவரும் சென்றிருந்தோம். அப்பொழுது காரில் வந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த மேம்பாலம் அருகே பக்கத்தில் வந்து ஏர்போர்ட் தெரிந்தது. அப்பொழுது நான் என் கணவரை பார்த்து எப்பொழுது இந்தக்குள்ளே, அதாவது ஏர்போர்ட்குள்ளே எப்போ போகிறோம் தெரியல அப்படின்ட்டு நான் கேட்டேன். அப்போ என் கணவர் வந்து போவோம் அப்படின்னு சொன்னார். இது ஃபாத்திமா மாதாவோட திருவிழா முடிச்சுட்டு நாங்கள் அந்த இரவு வந்து கொண்டு இருக்கும் பொழுது இது நடந்தது, இந்த கான்வர்சேஷன். அதுக்கப்புறம் அடுத்த மாதமே, அதாவது அந்த அக்டோபர் மாதம் நாங்கள் போனோம். அடுத்த வருஷம் மார்ச் மாதம் என் மகன் பேட்ரிக் வந்து ஜெர்மனி செல்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அஃபிஷியலாக சென்றிருந்தான். அப்பொழுது எங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபாத்திமா மாதா கோயிலுக்கு போயிட்டு வரும்போது சொன்ன வார்த்தைகள் நிறைவேறியது என்று நாங்கள் ரொம்ப உணர்ந்தோம். அதே மாதிரி தொடர்ந்து அதே மே மாதம் நான் ஹோலிலேண்ட் டூருக்கு செல்ல நேர்ந்தது. அப்பொழுதும் அதே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு நான் சென்றிருந்தேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து ரெண்டு மாதம் கழித்து என் மகன், இளைய மகன் ஹென்ரியுடன் டெல்லி செல்ல, டெல்லியில் படிக்கிறதுக்கு அவனுக்கு மிகவும் இன்ட்ரெஸ்டாக இருந்ததால், அவனுடைய பிஜி படிப்பை படிக்கிறதுக்கு அங்கே செல்ல இருந்ததுனால அங்கே போகிறதுக்கு ஃப்ளைட்டை புக் பண்ணிட்டு தான் நாங்கள் போனோம். இது மாதிரி ஃபாத்திமா மாதாவின் திருவிழா முடிச்சுக்கிட்டு நாங்கள் வந்தபொழுது இது நடந்தது. அதனால் ஒவ்வொரு வருஷமும், அதுக்கு முன்னாடியும் நடந்தது, ஆனால் இது போல் ஒரு கான்வர்சேஷன் நாங்கள் எப்போவுமே நாங்கள் சொன்னதில்லை. ஆனால் அந்த வருஷம் சொன்னதுனால தொடர்ந்து நடந்தது. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் தாம்பரத்தில் அக்டோபர் 13ஆம் தேதி ஃபாத்திமா மாதா திருவிழாக்கு செல்வோம். எந்த ஒரு இது இருந்தாலும் லீவ் போட்டு கூட நாங்கள் அந்த இதுக்கு செல்வோம். மரியே வாழ்க. இது போல் ஃபாத்திமா மாதா மட்டும் இல்லாமல் பல நிகழ்ச்சிகள், பல நிகழ்வுகள் மரியன்னை எங்களுக்காக எங்கள் வாழ்வில் நடத்தியிருக்கிறாங்க. இது போல் இன்னொரு ஒரு அற்புதம் என்னவென்றால், ஹோலிலேண்ட் டூருக்கு போகும்போது மாதாவுக்கு குழந்தையேசுக்கு ஒரு சட்டை எடுத்து சென்றிருந்தேன். அப்போ அந்த சட்டை எடுத்து செல்லும் போது அந்த பெத்லஹேமில் வந்து 3-4 நாள் இருக்க போவதாக ஃபாதர் எங்களுக்கு சொன்னார். ஆனால் அந்த 4 நாள் எந்த நாள்ன்றது, அந்த நெட்டிவிட்டி சர்ச்சுக்கு போவோன்றது எனக்கு தெரியாது. இருந்தாலும் என்னுடைய கூடியே நான் எடுத்து சென்றேன் அந்த சட்டையை. ஒயிட் குழந்தைக்கு வெள்ளை நிற ஆடை, அதாவது ஒவ்வொரு கிறிஸ்மஸ்க்கும் நாங்கள் குழந்தைக்கு ஒரு பெண் குழந்தை சட்டை ஒன்று போடுவோம். ஏன்னா எங்களுக்கு பெண் குழந்தை இல்லை, ரெண்டும் பையனுங்க, அதனால் ஒவ்வொரு பெண்கள். அதே போல் அன்றைக்கும் நாங்கள் வந்து பெண் சட்டை, வெள்ளை நிற சட்டையை நான் எடுத்து சென்றிருந்தேன். ஆனால் அன்றைக்கி எடுத்து செல்லும்போது நான் பஸ்லேயே வச்சுட்டு போயிட்டேன். எனக்கு அங்கே தான் குழந்தைசு கோயிலுக்கு பெத்லேமில் இருக்கும், ஆனால் நெட்டிவிட்டி சர்ச்சுக்கு போகிறோன்றதே தெரியாது. அங்கே போய் தான் எனக்கு தெரியும். நான் ரொம்ப மனசு வருத்தப்பட்டேன். ஐயோ, அந்த சட்டையை பஸ்லேயே விட்டுட்டு வந்துட்டேனே, கொடுக்கணுமேன்னு ரொம்ப தவித்தேன். அப்போ அந்த டிரைவர்கிட்டேயும் கேட்டேன், நான் ஃபாதர்கிட்டேயும் கேட்டேன், ரொம்ப தூரம் இருக்குமா பஸ்ஸு, அதை போய் எடுத்துகிட்டு வர முடியாது, வேறு அடுத்த நாள் வந்து ஒரு சர்ச்சுக்கு போவோம், அங்கே கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் என் மனசு வந்து அதில் உடன்படலை. நான் வந்து இங்கே தான் நான் மாதா குழந்தைக்கு எடுத்துகிட்டு வந்தேனே, கொடுக்க முடியலையேன்ட்டு ரொம்ப மன்னிப்பு கேட்டுகிட்டே இருந்தேன் மாதா கிட்டே. மன்னிச்சிடுமா மன்னிச்சிடுமான்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அப்படியே கிட்ட மாதா குழந்தைக்கு பிறந்த இடத்துக்கு அப்படியே லைனாக போயின்னு இருக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. துடிச்சு போனேன், ரொம்ப வேதனையாக இருந்தேன். அப்புறம் ஃபாதர் ஜிஜோ ஆன்டினிக்கிட்ட ஜோமால சொல்லலான்னு அவர் சொன்னார். சொன்ன பிறகு சொல்லலாம் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். சொல்லிவிட்டு அங்கேருந்த மெழுகுத்தியை ஏற்றிட்டு ஜோமால சொல்லிகிட்டே கிட்ட போனேன். கிட்ட போயிட்டு குனிஞ்சி அந்த ஒரு சின்ன பாதை, குறுகிய இது அந்த கோகைக்குள்ளே இறங்கி கிட்ட இறங்கி இயேசு பிறந்த இடத்த முட்டி போட்டு குனிஞ்சி முத்தம் விட்டுட்டு நிமிந்து திரும்பி பார்க்குறேன். அந்த டிரைவர் அந்த சட்டையோடு நின்றுருந்தார். எனக்கு மெய் செழித்து போணுச்சு. எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. உடனே அந்த சட்டையை அவர் என்கிட்ட கொடுத்துட்டு குடுன்னு சொன்னார். உடனே அந்த டிரைவர்கிட்டேருந்து வாங்கி, டிரைவர் இல்லை அந்த கோச், ஐ மீன் கைடு, அந்த கைடு வந்து கையில் வச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் உடனே இயேசுக்கு உடனே அந்த சட்டையை அந்த இடத்துல வச்சு நன்றி சொல்லிவிட்டு
வெளியே வந்து ஃபாதர்கிட்ட அந்த சர்ச் ஃபாதர்கிட்ட போயிட்டு அந்த சர்ச்சை குழந்தைகளுக்கும் கொடுத்துட்டேன். இது செஞ்சு ரெண்டாவது நடந்த மிகப்பெரிய அற்புதம். இது மாதிரி மாதாவுக்கு நினச்சிக்கிட்டே போயிட்டு நினச்சிக்கிட்டே அவங்களே நினச்சிட்டு ஜோமால சொன்னால் அற்புதங்கள் நடக்காதது எதுவுமே இல்லை. மரியே வாழ்க. நன்றி. வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆந்தனி ஜோக்கியம். அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புதர் இயேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப் கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவிங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆந்தனி ஜோக்கியம். தேங்க்யூ. உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பலவித கலைகளும் பாரில் சிறந்திட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே. வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆந்தனி ஜோக்கியம். அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புதர் இயேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப் கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலமா நீங்கள் அப்பப்போ இன்டர்மேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவிங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆந்தனி ஜோக்கியம். தேங்க்யூ.